எம்ஜிஆர் அமைச்சரவையில போக்குவரத்து துறைய தன்னோட வசம் வச்சிருந்து இப்போ ஸ்டாலின் அமைச்சரவையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிறவர் தான் முத்துசாமி. திராவிட இயக்க கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆரோட இணைஞ்சு தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினவரு. 1977 வருஷம் முதன் முதல்லா ஈரோடு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அதிமுக சார்பில வெற்றியும் பெற்றாரு. அடுத்து நடந்த 1980 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஈரோடு தொகுதியில வெற்றி பெற்று எம்ஜிஆர் தலைமையில அமைஞ்ச அதிமுக அமைச்சரவையில இடம் பிடிச்சாரு. எம்ஜிஆர் அமைச்சரவையில போக்குவரத்து துறை அமைச்சரா பொறுப்பேற்ற இவரு தமிழ்நாடு போக்குவரத்து துறைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முக்கிய காரணமா இருந்தாரு. எம்ஜிஆர் அமைச்சரவையில 1980 ஆண்டு முதல் 1987 ஆண்டு வரைக்கும் போக்குவரத்து துறைய தன்னோட வசம் வச்சிருந்த முத்துசாமி கிராமங்களை நகரங்களுடன் இணைப்பதன் மூலம் நகரங்களை பெருநகரங்களுடன் இணைப்பதன் மூலமோ மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலான்னு நம்பினாரு. கிராமப்புற மக்களுக்கு குறைவான கட்டணத்துல போக்குவரத்து சேவையை வழங்குறதுக்கு முந்தைய திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களை ரத்து செய்யாம மேம்படுத்துவதுல ஆர்வம் காட்டினாரு முத்துசாமி. போக்குவரத்து கழகத்தோட ஊழியர்களோட நலன் மட்டும் கருத்துல கொள்ளாம அவங்களோட வாரிசுகள் படிச்சு முன்னேற வகையில பொறியியல் கல்லூரியையும் மருத்துவ கல்லூரியையும் உருவாக்கணும் அப்படின்னு முத்துசாமி திட்டமிட்டாரு. இதுக்கான அனுமதியும் எம்ஜிஆர் அமைச்சரவையில வழங்கப்பட்டுச்சு. ஆனா அப்ப ஒரு பெரும் சிக்கலையும் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள்ல பெரும்பாலானோரோட ஆதரவு இருந்தால்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கல்லூரிகளை கட்டி முடிக்க முடியும். எதிர்கட்சியோட தொழிற்சங்கங்கள் இருக்கிற ஊழியர்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழல்ல மொத்தம் 72,000 தொழிலாளர்கள் இருந்தாங்க. இதுல குறைந்தபட்சமா 60,000 தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளை தொடங்க முடியும். ஆனா தொழிலாளர்கள் பல்வேறு தொழிற்சங்கங்கள்ல உறுப்பினர்களா இருந்தாங்க. அதனாலயே இந்த திட்டத்தை தொடங்குறதுல சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. அப்போ எதிர்கட்சி வரிசையில அமர்ந்திருந்த திமுக தலைவர் கருணாநிதி இந்த திட்டத்துல இருக்கிற நன்மைய கருதி தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைச்சு பேசினாரு. இந்த கல்லூரி உருவாக்குறதுல தொழிலாளர்களோட பங்களிப்பு இல்லனா நீங்க எப்படி அந்த கல்லூரிகள்ல இடஒதுக்கீடு பெற முடியும் அப்படின்னு கேட்டு எல்லோரோட ஆதரவையும் அளிக்க வச்சாரு. பெரும்பாலான தொழிலாளர்கள் ஆதரவு அளிச்சதால ஈரோட்ல பொறியியல் கல்லூரியும் பெருந்துறையில மருத்துவ கல்லூரியும் தொடங்க முடிஞ்சது. இதன் மூலம் போக்குவரத்து தொழிலாளிகளோட குழந்தைகள் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் உருவாகினாங்க. பெருந்துறையில அமைக்கப்பட்ட மருத்துவ கல்லூரி 1992 ஆண்டு முதல் செயல்பட தொடங்குச்சு. இதுல 65% இடம் அரசு ஒதுக்கீட்டுக்காகவும் மீதமுள்ள 35% இடங்கள் ஐஆர்டி நிர்வாகத்துக்காகவும் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தொடக்கத்துல 60 இடங்கள் கொண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி 2017-18 கல்வி ஆண்டுல இருந்து 100 அதிகரிக்கப்பட்டுச்சு. இதுல 15% இடங்கள் மத்திய அரசு ஒதுக்கீட்டாகவும் மீதம் இருக்க 85% இடங்கள்ல 65%, அதாவது 55 இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டுக்கும் 30 இடங்கள் ஐஆர்டி நிர்வாக ஒதுக்கீட்டுக்கும்னு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிர்வாக ஒதுக்கீட்டுல மாநிலம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை செய்யற பிள்ளைகள் மதிப்பெண் அடிப்படையிலையும் சமூக இன சுழற்சி அடிப்படையிலையும் கல்லூரியில சேர்த்துக்கப்பட்டாங்க. இதே போல பொறியியல் கல்லூரியிலையும் 35% இடங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களோட வாரிசுகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பல தலைமுறைகளாக கல்வி கற்கக்கூடிய சூழல் இல்லாம வளர்ந்தவங்களோட வாரிசுகள் இந்த கல்லூரிகளால மருத்துவர்களாகவும் செவிலியர்களாகவும் பொறியாளர்களாகவும் உருவாகியிருக்காங்க. ஈரோடு மாநகரோட வளர்ச்சிக்கு முத்துசாமியோட பங்களிப்பு முதன்மையானதுன்னு சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க. ஈரோடு நகரசபை தலைவரா பெரியார் இருந்தப்ப நகரோட வளர்ச்சிய கருத்துல வச்சு உருவாக்குன திட்டங்களும் முத்துசாமி அமைச்சரா இருந்த காலகட்டத்துல ஈரோடு மாநகரத்தோட கட்டுமான மேம்பாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்களும் தான் மாநகர அந்தஸ்தை உருவாக்க காரணமா இருந்திருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சரா இவர் இருந்த காலகட்டத்துலதான் தமிழ்நாடு போக்குவரத்து துறை இந்தியாவிலேயே சிறப்பா செயல்படுவதா பாராட்டப்பட்டிருக்கு. 1991 வருஷம் பவானி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற முத்துசாமி அப்போ அமைஞ்ச ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டாரு. அதிமுக மாநில அமைப்பு செயலாளராகவும் ஈரோடு நாமக்கல் மாவட்ட அதிமுக பொறுப்பாளராகவும் இருந்த முத்துசாமி 2010 வருஷம் கட்சியோட கொள்கைகளையும் சட்டங்களையும் மீறும் வகையில செயல்பட்டதா கூறி அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டாரு. அதிமுக தலைமை அவரை ஒதுக்குவதா பல ஆண்டுகளா குற்றச்சாட்டு இருந்தப்பவும் அதை வெளிப்படுத்தாமலேயே கட்சி பணிய செஞ்சிட்டு இருந்தாரு முத்துசாமி.
அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவரு தன் ஆதரவாளர்களோட திமுகவுல இணைஞ்சாரு. 2011 சட்டமன்ற தேர்தல்ல ஈரோடு கிழக்கு தொகுதியிலையும் 2016 சட்டமன்ற தேர்தல்ல ஈரோடு மேற்கு தொகுதியிலையும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஈரோடு மேற்கு தொகுதியில போட்டியிட்டு 1 லட்சத்துக்கும் மேல வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு முத்துசாமி. இந்த முறை அமைஞ்சிருக்கிற திமுக அமைச்சரவையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு. வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகரமைப்பு திட்டமிடல், வீட்டு வசதி மேம்பாடு, இடவசதி கட்டுப்பாடு, நகர திட்டமிடல், நகர்பகுதி வளர்ச்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் இவரோட கட்டுப்பாட்டுலதான் வருது. போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்ப ஈரோடு நகரோட கட்டமைப்பை மேம்படுத்தின முத்துசாமிக்கு தமிழகம் முழுவதும் கட்டமைப்பை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னே சொல்லலாம்.